ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல் மானசாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஈஸியாக எப்படி வெங்காய வடாம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற குவான்டிட்டி எல்லாமே 3 கப் மாவுக்கு. ஸோ ஃபஸ்ட் நான் இங்கே 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு, ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை பழம் சாறு, ஒரு க்ளீனான பவுலில் 3 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கிலோ ரேஷன் அரிசிக்கு நீங்கள் 200 கிராம் ஜவ்வரிசி சேர்த்து மிஷினில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது 150 கிராம் சைஸ் பவுல் தான். இதை பேஸ் பண்ணி தான் நான் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் சொல்லியிருக்கேன். இதுக்கு ஒரு திக் பாட்டம்டு பேன் இல்லைனா ஒரு குக்கர் கூட யூஸ் பண்ணலாம். இதில் இப்போ 6 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் அரிசி மாவு மெஷர் பண்ணதுக்கு எந்த கப் யூஸ் பண்ணீங்களோ அதே கப்பில் 6 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் சிம் ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ மெஷர் பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவுக்கு வந்து இட்லி மாவு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் போதும். இதை மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியை எடுத்து வச்சுருங்க. ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 8 பச்சை மிளகாவை ஹாஃபாக கட் பண்ணி அதே மாதிரி தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்து நம்ம ரொம்ப பேஸ்டாக இல்லைனாலும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகா விழுத இந்த தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கை விடாமல் ஸ்லோ ஃப்ளேமில் கலந்துக்கிட்டே இருந்தால் இப்படி கொஞ்ச நேரத்தில் திக்காகும். இப்போ ஸ்லைட்டாக திக்கானதும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு ஸ்மெல்லுக்கு தான், உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் நல்லா திக்காயிடும். இப்படி உருண்டையாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுக்கிட்டே மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் வரும்போது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்தாலும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு நல்ல கன்சிஸ்டன்சி வரும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக காயை நினச்சிட்டு மாவு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் இப்போ எலுமிச்சை சாறை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தரவாக மிக்ஸ் பண்ணதும் ஒரு பிளேட் வச்சு மாவை மூடிடுங்க. இப்போ மாவு நல்லா ஆறணும். மாவு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ வெங்காய வடாமோட மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் 3/4 மாவுக்கு தான் வெங்காயம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மாவு ப்ளெயினாக வேறு ஷேப்பில் வடாம் போடலான்னு எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஃபுல் மாவை கூட நீங்கள் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வடாமை காய வைக்கிறதுக்காக நான் இப்படி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மடியில் போட்டிருக்கேன். இந்த பிளாஸ்டிக் ஷீட் உங்களுக்கு எனி ஸ்டேஷ்னரி இல்லைனா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் விற்கிற ஷாப்பில் கிடைக்கும். வெங்காய வடாமோட மாவு எடுத்து இப்படி நீங்கள் லைனாக சின்ன சின்னதாக வச்சுக்கிட்டே வாங்க. இதை நீங்கள் பெருசாக கூட வச்சுக்கிட்டே வரலாம். பட் சின்னதாக வைக்கிறதால ஈஸியாக காஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் பொரிக்கும் போது ஆயிலும் கம்மியாக இழுக்கும். வெங்காய வடை எல்லாமே போட்டாச்சு. இப்போ 1/4 பிளெயினாக இருக்கிற மாவு வச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு முறுக்கு பிழிகிற அச்சில் முறுக்கு ஷேப்பில் நான் போட்டுக்கிறேன். இதை நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கூட போட்டுக்கலாம். இப்போ
இப்போ வடாம் எல்லாமே போட்டாச்சு. எனக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு நாலு நாள் எடுத்துச்சு ஃபுல்லாக காயறதுக்கு. வடாம் இப்போ ஃபுல்லாக எல்லாமே காஞ்சாச்சு. இது நீங்கள் கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் எடுக்கணும். கொஞ்சம் கூட மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கக்கூடாது. இப்போ இந்த வடாமை இப்படி ஆயிலில் பொறிச்சு எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்டியாக செம கிறிஸ்பியாக இருக்கும். இங்கே வெங்காயம் வடா அதே மாதிரி நான் நீட்டமாக போட்ட வடாமும் பொறிச்சிருக்கு. செம கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் பாய்.